ஹலோ ஆல், இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நானே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். யூஎஸில் ஒஹாயோவில் ஒரு கார் ஷோவில் இந்த கார் நான் பார்த்தேன். இந்த காரோட பிராண்ட் நேம் வந்து மெஷர்ஸ்மித். அதில் இந்த மாடல் வந்து KR 200. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ராக் மாதிரியே இருந்தது. நேரில் பார்க்கும்போது ரெண்டு ஹெட்லைட்டு, ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயரு, இந்த காருக்கு டோர் கிடையாது, ரூஃப் ஓப்பன் பண்ணி தான் ஏறணும் இறங்கணும். அந்த மாடலில் தான் இது இருக்குது. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயரு, பின்னாடி ஒரு டயரு, இந்த கான்ஃபிகரேஷனில் தான் இருந்தது. பின்னாடி இன்ஜினோட பானட்டை அப்படி தான் திறக்கணும். இது ஸ்டேரிங்கா இல்லை ஹேண்டில் பாரா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதோட சீட்டிங் கான்ஃபிகரேஷன் வந்து ஃப்ரண்ட்டில் ஒருத்தர், பின்னாடி ரெண்டு பேர். இது வந்து 4-speed டிரான்ஸ்மிஷன். இதில் வந்து அந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்பீடோமீட்டர், லெஃப்ட் சைடில் இருக்கிறது கிளாக். அப்படி தான் இந்த காரோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேஷ்போர்டு பார்த்திங்கன்னா வண்டியிலே அட்டாச் ஆன மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தனியாக டேஷ்போர்டெலாம் கிடையாது. ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டு தான் இறங்கணும். அதுக்கு ஒரு டைம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த பக்கம் விழாமல் இருக்கிறதுக்காக. பின்னாடி டெயில் லைட், ரெண்டு டெயில் லைட் இருக்குது. அண்ட் தென் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டை தூக்கினா அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பேர் வீலும் கொடுத்துருக்காங்க. செம டிசைன் இது. ஸோ நல்லா அந்த காலத்தில் நல்லா டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சைடில் வச்சுருக்காங்க, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். பார்க்குறதுக்கு நல்லா வித்தியாசமாக இருந்தது. இது வந்து 1 cylinder, 10 bhp, 56 miles வரைக்கும் டாப் ஸ்பீட் போகும். அண்ட் தென் மைலேஜ் வந்து 90 gallons வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓனரும் சொன்னார். அங்கேயும் போர்டு வச்சுருக்காங்க. தேங்க்யூ.